இன்றைய விஞ்ஞான உலகல வெளிப்பார்வைக்கு வேண்டுமானால் மூட நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனா எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் தொலைநோக்கு கருவிகளும் இல்லாத பொழுதே நமது முன்னோர்கள் கோள்களுடைய நிலைகளையும் அவற்றின் ஒளியால மனித வாழ்க்கையில ஏற்படும் நன்மை தீமைகளையும் துல்லியமாக கணித்திருக்கிறார்கள் அதை உள்ளாந்து பார்த்தன்னா ஆச்சரியமாகவும் அதிசயத்தக்க விதமாகவும் இருக்கும் ஒரு கலை பல ஆயிர நூற்றாண்டுகளாக இருக்கிறது என்றால் அதில் ஏதோ உண்மை இருக்கிறது கோள்களின் நிலைகளை துல்லியமாக கணித்து பலன சரியான சூழ்நிலையில நபர்களிடம் வெளிப்படுத்துவர் கோல் சொல்பவர் அல்லது ஜோதிடர் ஜோதிடத்தில் கூறப்படாத மனித வாழ்க்கையினுடைய அம்சங்களும் ரகசியங்களும் எதுவும் கிடையாது மனோதத்துவம் மருத்துவம் உடற்கூறு சாமுந்திரிகா லட்சணம் தர்கா தத்துவங்கள் வான சாஸ்திரம் ஆகிய அனைத்தையும் தனக்குள் அடக்கி கொண்ட முழுமையான கலை தர்மத்தை அனுசரித்து அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்யும் சக்தி கொண்டது வருமுன் காப்பது அறிவுடைமை அதனால வரும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து அதன்படி முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வதற்கு ஜோதிடம் உதவுகிறது நவ கிரகங்கள் ஒருவர் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல இயற்கையால் அமைக்கப்பட்ட தீப்பளிக்கும் நீதிபதிகள் உடலால் செய்த பாவத்திற்கு உடலாலும் மனதால் செய்த பாவத்திற்கு மனதாலும் வாக்கால் செய்த பாவத்திற்கு வாக்கினாலும் தண்டனையை கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் ஒருவர் ஜோதிடர் ஆக வேண்டுமென்றால் உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் ஒடுக்க நெறிக்கு உட்பட்டு மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் மக்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய தொழில் அதனால முதல் தகுதி ஒடுக்கமான வாழ்க்கை ஜோதிட துறையில எத்தனை பட்டப்படிப்புகள் படித்தாலும் ஏட்டு சுரக்காய்த்தான் கூட்டுக்கு உதவாது அனுபவம் இல்லாத கல்வி அரைவேக்காடா தான் இருக்கும் படித்தது அப்படியே பலனாக ஒப்பிச்சன்னா ஜோதிடருக்கு மிஞ்சுவது அவமானம் மட்டுமே கற்ற கல்வியும் அனுபவமும் மிக முக்கியம் கணிதத்துல வரும் ஃபார்முலா மாதிரி கிடையாது அதையும் தாண்டி கிரக பரிணாம பாஷை தெரிய வேண்டும்னா ஜோதிட சொந்தமான புதன் கிரகத்தினுடைய அனுகிரகம் வேண்டும் லக்கினம் ராசிக்கு யோகம் அளிக்கக்கூடிய கிரகமாக புதன் கிரகம் இருந்து ஆட்சி உச்சம் சுய நட்சத்திரம் அல்லது லக்கீணத்திற்கு யோகம் அளிக்கக்கூடிய கிரகங்களுடைய சாரம் பெற்று வலுவான நிலையில இருக்க வேண்டும் லக்கினத்திற்கு இரண்டாம் இடம் அதி உன்னதமான வாக்குஸ்தானம் அந்த இடத்துல குரு முதலிய கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா வாக்காதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அல்லது சூட்சும ரீதியாக பலம் பெற்று இருக்க வேண்டும் வாக்கு உச்ச கிரகம் அல்லது யோகம் அளிக்கக்கூடிய கூடிய வலுவான கிரகங்கள் இருந்ததுன்னா மிக நல்லது இது போல மதி என்று சொல்லப்படுகின்ற சந்திரனுக்கு இரண்டாம் இடமும் பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இருந்ததுன்னா ஜோதிடமே ஒருவருக்கு தெரியவில்லை என்றாலும் யதார்த்தமாக ஏதோ குறி சொல்வது போல சொன்னாலும் அவருடைய வாக்குன்றது பளிக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு ராகு கேது போன்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று லக்னாதிபதி வாக்காதிபதி சம்பந்தமோ அல்லது பார்வையோ பெற்றிருக்க வேண்டும் ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் ஆராய்ச்சிக்குரிய கிரகங்கள் லக்கினம் வாக்குஸ்தானோ தொழில் ஸ்தானம் புதன் கிரகத்துக்கு ராகு கேது சம்பந்தப்படும் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல ஆராய்ச்சி செய்து பல நுணுக்கமான விஷயங்களை வெளி உலகுக்கு கொண்டு வரக்கூடிய திறமைய கொடுக்கும் இந்த மூன்று கிரகங்களும் தொலை தொடர்பு கிரகங்கள் உலக புகழ் பெறவும் செய்யும் உலகில எல்லா துறையிலையும் போலிகள் சர்வசாதாரணமாக புகுந்து விட்டது அதற்கு ஜோதிட துறையும் விதிவிலக்கு அல்ல ஒரு சில போலி ஜோதிடர்களும் உலக புகழ்பெற வேண்டும் என்பது அவர்களுடைய ஜாதகத்துல எழுதப்பட்ட விதி ஒரு சில உண்மையான ஜோதிடர்களும் வெளி உலகுக்கு தெரியாமல் வாழ வேண்டும் என்பதும் ஜோதிடத்தில் விதி இருக்கிறது ஒருவர் ஜாதகத்துல கிரக நிலைகளும் தசாபுத்திகளும் நல்ல நிலையில் இருந்தா மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில வழிகாட்டக்கூடிய உண்மையான ஜோதிடர் அவருக்கு அமைவார் மின்னுவது எல்லாம் பொன்னல்ல போலிகளிடம் ஏமாற வேண்டும் என்ற விதி இருந்ததுன்னா ஏமாந்தே தீருவார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி கிரகங்கள் இப்படித்தான் காய் நகர்த்துகின்றன உலக உயிர்களின் மேல அன்போ அக்கறையும் ஆத்மாத்தமாக இருக்கும் ஜோதிடர்களால மட்டும்தான் மறைந்திருக்கும் விஞ்ஞான மெய்ஞான உண்மைகளை வெளி உலகுக்கு கொண்டு வர முடியும் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன்